ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இத்தனை நாளாக நீ காத்துக்கிட்டு இருந்தது எதுவும் வீண் போகலை என்னுடைய தங்கமே. நீ இதுவரைக்கும் அழுததே போதும். எத்தனை நாள் அந்த நிலவுக்கு துணையாக எல்லோரும் தூங்கும்போது நீ மட்டும் கண் விழித்து அழுது என்னை பார்த்துருந்துருப்ப. அந்த நிலவே வருத்தப்படும் அளவுக்கு உன்னுடைய வருத்தமும் ஏக்கமும் சோகமும் என்னை ரொம்ப மனசில் பாதிச்சது. நீ எப்பொழுதுமே சிரிச்ச முகமாக இருக்கணும்னு தான் அப்பாவுக்கு ஆசை. நீ இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தல்ல, அதை நான் வீண் போக விட மாட்டேன். உன்னுடைய ஆசையை நான் நிராசையாக்க மாட்டேன். நீ விரும்பி கேட்டதெல்லாம் ஏன் இத்தனை நாள் தாமதமாக்கணும் தெரியுமா? நீ ஒரு விஷயத்தை விரும்பி போகும்போது அது விலகி விலகி போகிறதுக்கான சூழ்நிலை இருந்தது. அதனால தான் இத்தனை நாள் அப்பா உன்னை காத்திருக்க வச்சுருந்தேன். கொஞ்சம் சிறிது காலம்தான், உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் இப்போது முடிவுக்கு வர தருணம் ஆயிடுச்சு. ஆமாம், என்னுடைய சில பிள்ளைகள் தன்னுடைய துணைக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் சிலர் தான் நினச்ச வேலை தன் கையில் வந்து சேரணும்னு ரொம்ப ஆசையாக ஏக்கமாக காத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னும் சில பிள்ளைகள் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்ன்ட்டு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய வேண்டுதலை நான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கு சரியான தருணம் வரணும் இல்லையா? அதுக்காக தான் அப்பா இத்தனை நாள் உங்களை காக்க வச்சேன். இப்பொழுது அந்த நல்ல நேரம் வந்துடுச்சு. இன்னும் சில பிள்ளைங்க தான் குடியிருக்கிறதுக்கு சொந்த வீடு வேணும். என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையணும். இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருந்தது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தது. இப்போ அதையெல்லாம் உங்களுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். தன்னுடைய துணையை பிரிஞ்ச பிள்ளைங்க அவங்களோட அன்போட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட துணை நிச்சயம் அவங்கள தேடி வரப்போகிறாரு. நீ ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் சாயப்பான்னு எத்தனை முறை கதறி கதறி நீ என்கிட்ட கேட்டு அழுத, உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பாசமும் சேர்த்து உனக்கு குழந்தை வரம் இப்போ சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு நான் நிச்சயம் வழிவகை செய்ய போகிறேன் என் செல்லமே. இன்னும் சில பிள்ளைகள் தான் எதிர்பார்த்த வேலை வேணும், தனக்கு அழகான அன்பான மாலை வேணும்னு என்கிட்ட நிதமும் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் மாலையும் உங்கள் கைகளில் கொண்டு வந்து அப்பா நான் சேர்க்க தான் போகிறேன். உங்களுக்கு இத்தனை நாள் ஏன் தெரியுமா சோதனை காலமாக இருந்தது? நீங்கள் கொஞ்சம் மன நம்பிக்கை பெறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகலை. கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் மன நம்பிக்கையை விட்டுடாதீங்க. நீங்கள் எப்போவும் சிரித்த முகத்தோடையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அப்பா நான் உங்ககிட்ட விரும்புகிறேன். அதனால் எப்பொழுதும் மனதில் எதை போட்டும் குழப்பிக்கல வேணாம். உன்னை விட்டு பிரிஞ்ச உறவாக இருந்தாலும் சரி, உன்னை எதிர்நோக்கி வரப்போகிற உறவாக இருந்தாலும் சரி, சீக்கிரம் தேடி வரும். உன்னுடைய காத்திருப்பு நாட்களை நான் வீணாக செஞ்சு விட மாட்டேன். உனக்கு நல்லது நடக்கிற தருணம் இது. அதனால் என் அன்பு பிள்ளைகளா, என் செல்ல மகனே, என் செல்ல மகளே, நீ எதை நினைத்தும் கலங்காத செல்லமே. ஒவ்வொரு ஆன்மாக்கும் பல பிறவிகளை நான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது ஒரே ஒரு பிறவியில் அவங்க பிறவி எடுத்ததற்கான சரியான பேர் கிடைக்கும். அது கடைசி பிறவியில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பிறவியில் நிறைய துன்பங்கள், நிறைய சோதனைகளை என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் அது எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்கும். உன்னோட வாழ்க்கையில் நீ துன்பப்படுற காலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னோட இந்த பிறவி நீ புண்ணியம் தேடிக்கிற பிறவியாக இருந்தது. அதுக்காக தான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் கடைசியாக கழிக்க வச்சிட்டேன். நீ இனிமேல் எதை நினச்சும் குழப்ப வேணாம். இன்னும் ஒரு சில நாளில் நீ காத்திருந்ததோட பலன் உன் கையில் வந்து சேரும். நான் எப்பொழுதுமே உன்னோட தான் இருக்கேன். அதை நீ எக்காரணம் கொண்டு மறக்கவே மறக்காத என் செல்லமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.